ஆறு வயசுலேயே மாட்டு சந்தையில் தண்ணி விற்றேன் நான், 10 பைசா 5 பைசாவுக்கு. அம்மாவை தவற விட்ட வெட்டி போக முடியல. 5வது ஸ்லேடு கேட்குறாங்க, வாங்கித்தர ஆள் இல்லை, அடிக்கிறார் வாத்தியார். 3 மாதம் 5வதுல இருந்தேன். அந்த அடி தாங்க முடியாமல் கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏட்டா அப்படி அடிக்கிறாங்கன்னு. அந்த ஸ்லேடு மட்டும் இருந்திருந்தால் 5வகுப்பை கடந்திருப்பேன், அதுக்கு வழி இல்லை. பார்த்துங்க, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறதுல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. லைஃப்பை அப்படி இனிக்குது, இதை சொல்ல போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கஷ்டம்னே எனக்கு தெரியல, அடாடா இவ்வளவெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் என்னை எடுத்துக்க வேண்டிய இடம் எதுன்னா, ஒரு 5 வயசில் அம்மாவை இழந்துட்டு ஒரு 4வகுப்பை தாண்ட முடியாமல் 5வகுப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சென்னைக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லாமல் படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வந்து நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது பாருங்கள். ஒரு சேரில் உக்காந்துருக்கிறீங்க, எனக்கு அது கூட கிடையாது, தரதான் பிளாட்ஃபாரத்தில் படுக்கணும். நான் ஜெயிக்கும் போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, ஈஸியாக ஜெயிச்சுருவீங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலில் போய் நம்ம இப்படி நிமிந்து பார்க்குறோமே, எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வியந்து பார்க்குறோமே, பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நாம் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே, உள்ளத்தில் அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே, கல்லணையை நினச்சி பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நம்ம, நமக்கு என்ன திறமை இல்லை, நம்ம யார், நம்ம முப்பாட்டம் யார். நான் எனக்காகவே வாழல, நான் நினச்சா நீ கூட ஓய்வு எடுக்கலாம், நிச்சயமாக அப்படி நினைக்கல. நான் கொடுக்க கொடுக்க எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க, ஐயோ நம்ம உழைச்சா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன்னே தவிர, ஆண்டவனா சரி இல்லை என் உழைப்பு எனக்கு கொடுத்ததான்னு தெரியல. நிறையா வச்சுருக்கேன், நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர் 8 கார், 150 கார் வாங்கியிருக்கிறேன், நம்புவீங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார், எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு டொனேஷனுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்ன அப்படி பண்ணிட்ட, 5 லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்ட, என்னண்ணே ஏண்ணே என்னண்ணே கம்மியான்னு, போயா நீ வேற, அதில் 2 லட்சம் போது 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு, கேட்டு பாருங்கள். 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்துட்டு எங்கள் அண்ணன் திட்டுறாரு, நான் அப்படி தான் பார்ப்பேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு, 5 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுத்துருவோம். அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள், இந்த பணம் எவ்வளோ விளையாண்டுருக்கும் என் வாழ்க்கையில். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்சம், இது எப்படி வந்திருக்கும், இந்த 5 லட்சம் இங்கே இங்கே கிடக்குது. ஆ ஏடா டேய் டிரைவரே, என் டிரைவரை கூப்பிட்றேன், ஏ உங்கள் வாயா, இந்த 5 லட்சம் எப்படியா வந்தது, கீழே போய் என் ஒய்ப்பிட்டு கேள், ஏமா மேலே ஒரு 5 லட்சம் கவரில் கிடையாது, இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்டீங்க ஆர்டரு கோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன், 35,000 பேர் கேட்டீங்க நான் பண்ணுறேன் கோண்டாய் கம்பெனிக்கு, இந்த ராமாவத்தில் DLF-க்கு நான் தான் பண்ணுறேன். குமிது படி உங்களை மாதிரி படித்தவங்களாம் நிறையா என்கிட்ட நிர்வாகத்திலேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க நிர்வாகத்தை, எனக்கு என்னன்னே தெரியாது. ஆறு வாங்கின தவிர நான் போக மாட்டேன், அந்த கார் இன்னொருத்தோட 6 மாதம் கிடக்கும், அப்புறம் ஓ இந்த கார் அங்கே இருக்குது அதை எங்கே கொண்டு வா, இப்படி தான் எனக்கு ஞாபகம். BMW எங்கள் இயக்குனர் பாரதியாக கொடுத்து அனுப்பிட்டேன், 6 மாதமும் அவர்கிட்ட தான் இருக்குது, 6 மாதம் சம்பளம் டிரைவருக்கு என் ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஐயா ஃபோன் பண்ணுறாரு, டே தமிழ் என்னால் முடியலடா, என்னென்னு நீ டிரைவர் 30,000 போகிறேன், நான் இருக்கிற டிரைவருக்கு 5,000 தான், உங்களுக்கு நான் பிரச்சனையாக இருக்குது, அந்த காரை தூக்கிட்டு போயிருன்றாரு. பிரச்சனை பாருங்கள், கார் கொடுத்தோன்னு கஷ்டம் கிடையாது, சம்பளம் கொடுக்கணும்னு கஷ்டம் கிடையாது, அவருக்கு பிரச்சனை என்னென்னா மீதி அவர் பையன் பொண்ணுங்க ஓட்டுற கார் டிரைவர்களுக்கெல்லாம் 5,000 தான் சம்பளமாக, என் கார் டிரைவருக்கு 30,000 ரூபா, நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன். அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன், அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட் பில் இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு ஓடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும், என்னடா 20,000 ரூபா கொடுத்தா என்னடா பண்ணுவான், வேண்டாம் வேண்டாம் பாவம், ஒரு 40,000 ரூபா கொடுக்கணுங்க அப்படிமே, இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன், எனக்கு சம்பளமே போட தெரியாது. ஆமாங்க, அப்படி தான் என் தொழிலாளி என்ன விட்டு போகாமே இருக்கிறாங்க, ஏடா உங்களை இவ்வளோ திட்டி விட்டேன் ஏசி விட்டேன், நீங்கள் டியூட்டியில் இருக்கிறாதான் அவன் சொல்லுவான், அண்ணன் தானே பேசுனீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதுமா, இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு.